Tamil Nadu, ஏழு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி உள்ளிட்ட எம்பியாக இருந்த ஐந்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி பெற்றது. பிற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவோரை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்தது. திமுக கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களுடன் தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்ட நிலையில் ஏழு தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி நேற்று இரவு வெளியிட்டது. இதில் தற்போது எம்பியாக உள்ள நான்கு பேருக்கு அதே தொகுதியிலும் ஒருவருக்கு வேறு தொகுதியிலும் என ஐந்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. News18 தமிழ்நாடு வெளியிட்ட உத்தேச பட்டியலில் இடம்பெற்றவர்களே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை தொகுதி வேட்பாளராக மீண்டும் கார்த்தி சிதம்பரம் களமிறக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் சிவகங்கை தொகுதியில் ஏழு முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவருமான ப சிதம்பரத்தின் மகனான கார்த்தி சிதம்பரம் சிவகங்கையில் 2014 வெற்றி வாய்ப்பை இழந்தார். எனினும் 2019 வெற்றியை வசப்படுத்திய கார்த்தி சிதம்பரம் மூன்றாவது முறையாக களம் காண்கிறார். இதேபோல கரூர் தொகுதியில் ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக ராகுல் காந்தியின் நம்பிக்கையை பெற்ற ஜோதிமணி தனக்கான இடத்தை உறுதி செய்துள்ளார். கடந்த முறை அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரையை வீழ்த்திய ஜோதிமணிக்கு இந்த முறை அதிமுகவில் தங்கவேலுவும் பாஜகவில் வி செந்தில்நாதனும் போட்டியாக உள்ளனர். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியான விஜய் வசந்த் மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகிறார். தனது தந்தையும் தொழிலதிபருமான வசந்தகுமாரின் மறைவை அடுத்து 2021 நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்ற விஜய் வசந்திற்கு இந்த முறை முக்கிய போட்டியாளராக பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளார். விருதுநகர் தொகுதியில் மூன்று முறை எம்பியாக இருந்த மாணிக்கம் தாகூருக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனும் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமாரும் களமிறங்கியுள்ளதால் நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ள விருதுநகரில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை ஆரணி தொகுதி எம்பியாக இருந்த விஷ்ணு பிரசாத்திற்கு இந்த முறை கடலூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆரணி தொகுதி திமுக வசம் சென்றதை அடுத்து தொகுதி மாறி அவர் போட்டியிடுகிறார். முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரியும் முயற்சி செய்த நிலையில் கடலூரில் வாய்ப்பை தக்கவைத்துள்ள விஷ்ணு பிரசாத்திற்கு போட்டியாக பாமகவின் தங்கர்பச்சானும் தேமுதிகவின் சிவகொழுந்துவும் உள்ளனர். இதனிடையே புதுமுகங்களாக இருவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தொகுதியில் எம்பியாக இருந்த ஜெயக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டு காங்கிரஸ் வார்ரூம் குழு தலைவரான சசிகாந்த் செந்தில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் கர்நாடக மற்றும் தெலங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களின் போது வார்ரூம் பணிகளை மேற்கொண்டவர். இதேபோல கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார் எம்பிக்கு பதிலாக இந்த முறை முன்னாள் MLA கோபிநாத்திற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இவர் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்களை எதிர்கொள்ளவுள்ளார். ஏழு தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முறை புதிதாக கிடைத்த மயிலாடுதுறை மற்றும் நெல்லை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறையில் களமிறங்க ராகுல்காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்து வருகிறார். ஆனால் ஏற்கனவே வெளியூர் நபரான மணிசங்கர் ஐயர் முன்பு எம்பியாக இருந்ததை சுட்டிக்காட்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் நிர்வாகிகள் மண்ணின் மைந்தர்களுக்கே வாய்ப்பு வழங்க வேண்டும் என மேலிடத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதால் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. கடலூர் தொகுதி வேட்பாளராவார் என எதிர்பார்க்கப்பட்ட நாசே ராமச்சந்திரன் மயிலாடுதுறையில் களமிறங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. இதேபோல நெல்லையில் புதியவர்களுக்கே வாய்ப்பு இருக்கும் எனவும் குறிப்பாக ராபர்ட் புரூஸ் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் தேர்வு பட்டியலில் முன்னணியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்களில் உள்ள 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் காங்கிரஸ் கட்சி நேற்று அறிவித்தது. பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் போட்டியிடுகிறார். இதேபோல மக்களவையில் பாஜக உறுப்பினரால் சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்பட்ட MP டேனிஷ் அலி பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து காங்கிரஸில் இணைந்த சில நாட்களில் வேட்பாளர் பட்டியலில் இடம்பிடித்துள்ளார்.